பேர் பாபுலட்சுமி. காரிய பெயர் தான் என்னுடைய இது. எனது வந்து வாக்கு யோகி சார் வந்து சொல்லும் போது தான் எனக்கு என்ன, ஏன் எனக்கு இந்த பேர் வச்சாங்க அப்படின்ட்டுலாம் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். என்னோட பேர் உலகத்திலே எனக்கு இருக்குது அப்படின்றது நம்ம யோ வாக்கு யோகி ஐயா சொன்ன பிறகு எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரிய பெயர் வர்றதெல்லாம் மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஏன் இப்படி இருக்கு, நாம ஏன் இப்படியே இருக்கிறோம் அப்படின்ட்டு யூடியூப் ஃபேஸ்புக் இதெல்லாம் என்னுடைய தேடல் வந்து இந்த புதன் தசை வரும்போது தான் என்னுடைய தேடல் இருந்திருக்குன்றத நான் இங்க வந்து கத்துக்கிட்ட பிறகுதான் எனக்கு தெரியுது நான் ஏன் இதுக்குள்ள வந்தேன்றது. அது மாதிரி நம்ம என்ன, நம்ம ஒண்ணுமே இல்லை, என்னோட லைஃப் ஒரு பாலைவனம் போல இருக்கும்போது அதுல ஒரு நீரூற்று வர மாதிரி நான் இதுக்குள்ள வந்தது வந்து இனிமே எனக்கு எதுவுமே எந்த ஒரு கெடுதலோ எந்த ஒரு தீமையோ இனிமே என்ன இருக்கு வாழ்க்கையில, எனக்கு எல்லாமே இனிமே நல்லதுதான். நான் 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன், குளிக்கிறேன், எல்லாம் கேட்கறேன். நம்மளுக்கு எப்படி கெட்டது வரும், எப்படி மைனஸ்ன்றது இனிமே சான்ஸே கிடையாது. நம்ம அந்த அளவுக்கு நம்மள ஐயா வந்து 4 மணிக்கு எழுந்திருக்கிற அளவுக்கு நம்மள ஏற்படுத்திட்டாரு. நான் 3 வேளைக்கு குளி தூங்குவேன், நல்லா தூங்குவேன். மாத்திரை போட்டு படுத்தேன்னா எழுந்திரிச்சு சமைக்கிறது சாப்பிட்றது தூங்குறது இது மட்டும்தான் வேலை. முழிக்கிறது ஒரு 6 மணி நேரம் தான் முழிச்சு நிற்பேன், மற்றபடி ஒரு 20 மணி நேரம் 18 மணி நேரம் தூங்குவேன். அந்த அளவுக்கு தூங்குறவள என்ன இப்ப தூங்க தூக்கவே வரமாட்டேன். அந்த அளவுக்கு நான் இப்ப சிந்திக்கிறேன், பெண்ணை பிடிச்சி எழுதுறேன், கை வலிக்கும் ஆனா பெண்ணை பிடிச்சி எழுதுறேன். நிறைய பேனா வாங்கி வச்சிருக்கேன், நிறைய பேப்பர் யூஸ் பண்றேன். எனக்கே ஒரு நிறைய சிந்தனை எதனா ஒன்னா யோசிக்கும் போது நான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு நான் போய் நான் இப்ப டெய்லியும் போறேன். நான் எனக்கு வந்து அண்ணாமலையார் இப்ப என்ன அந்த அளவுக்கு என்ன கூப்பிடுறாருன்னா நம்ம வாக்கு யோகி ஐயாவால தான். நான் இந்த அளவுக்கு என்ன ஒரு தூய்மைப்படுத்தி என்ன ஒரு நல்ல ஒரு சிந்தனையாளரா நெகட்டிவாவே நினைச்சுன்னு இருந்த எனக்கு பாசிட்டிவா நினைக்க வச்சது வந்து அனைத்து குருமார்கள் தான். எல்லாமே நான் பேசும்போதே போன்ல சரியா சிக்னல் கேட்கறதுனாலே புரியல அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த புரியலன்ற ஒரு வார்த்தையே சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு வேடையே நாம சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு இது நம்மளுக்கு புரிய வச்சது ஐயா அவர்கள் தான். புரியல, தெரியல, பயமா இருக்கு, இந்த வார்த்தைகள் எல்லாமே நெகட்டிவிட்டி தீமை அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அதை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. கேள்விக்கு தான் கேட்கணும், விளக்கங்கள் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ராசி கட்டம், நான் எனக்கு முன்னாடி உள்ள ராசி கட்டம் தானு தெரியாது, பின்னாடி எனக்கு வந்து 5 பொண்ணுன்றதால எங்க அப்பா எல்லாம் ஜாதகமே எழுதல, நாமெல்லாம் தோராயமா போட்டு இது பண்ணிட்டோம். இப்ப நானே எனக்கு நடந்ததை வச்சு வச்சு நானே தோராயமா டைமிங் எல்லாம் போட்டு ஏதோ ஒண்ணு பண்ணி இப்ப ஓ நம்மளுக்கு இப்பதான் இருக்குது. நான் எதனா ஒண்ணு சொல்லிட்டே இருப்பேன் வீட்டுக்கார்ட்ட, ஏங்க நம்ம இப்படிதான் இருந்தோம், பாத்தியா நம்ம இப்படி இருந்ததால்தான் நம்மளுக்கு இந்த தசை போயிருக்கு. என்ன நீ ஒண்ணு ஒன்னா சொல்லி, நீ ஏன் என்னையே வச்சு ஆராய்ச்சி பண்ற, நீ வேற யாருன்னா வச்சு ஆராய்ச்சி பண்ண அப்படின்னு. சோ எனக்கு எல்லா விஷயத்திலுமே நட்சத்திர பலன்களாகட்டும், அதனுடைய கிரக பலன்களாகட்டும், 6, 8, 10, 12 அந்த முயற்சினா 3வது ஸ்தானம் பாப்பா, இதெல்லாம் ஒண்ணு ஒன்னா சொல்ல சொல்ல நான் எவ்வளோ இருக்கு, நான் சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இருக்கு. பயப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது, அது மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் பேசும்போது ஐயாவுடைய பார்வை நம்ம மேல படணும்ன்ட்டு அவர் வர்ற வரைக்கும் நம்மளாம் காப்பிட்டு இருப்போம். அவரை பேசும்போதே ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி நலம் சந்தோஷம் அப்படின்னும் போது அந்த ஆசீர்வாதம் பெறதே மிகப்பெரிய கொடுப்பனை. இந்த பாக்கியெல்லாம் யாருக்கு கிடைக்கும்னு தெரியாது. என்னோட பிள்ளைகளுக்கும் நான் வந்து இதை கத்துக் கொடுக்கணும் அப்படின்றத நான் எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட ரிலேட்டிவ் எல்லாரையுமே நான் இதை கத்துக்கணும் அப்படின்றத நான் கண்டிப்பா செய்வேன். இதை எளிமையா கத்துக்கலாம். ஒரு மருத்துவம் வந்து தலைவலின்னு மருத்துவர்கிட்ட போறவர்கிட்ட வந்து வா உட்காரு உனக்கு அடிக்கடி தலைவலிக்குதா, இந்த மருத்துவம் கத்துக்கோ அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. வா நீ நேரா வந்து டாக்டர்கிட்ட தான் நீ பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஜோதிடர்கிட்ட நம்ம போனோம்னா வாங்க உங்களுக்கு ஏன் அடிக்கடி இப்படி ஆகுதா, நீங்க கத்துங்க, நீங்க கத்துக்கிட்டு நீங்களே எல்லாத்தையும் உங்க பலனை பாருங்க அப்படின்ட்டு நம்ம ஐயா மட்டும்தான் இந்த மாதிரி சிந்தனை, அடுத்தவங்கள பலன் பெறணும்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர் வந்து ஐயா தான்.
இது மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம முன்னோர்கள் பழசை வந்து இது பண்ணிட்டாங்க, ஓலைச்சுவடியா ஆகட்டும் எல்லாத்தையும் எதிர்த்துட்டாங்க. இதை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டோம்னா நம்மளுக்கு எதோ ஆனாலும் சரி, நம்மளோட நமக்கு பிறகு வந்து இது நிறைய யூஸ் ஆகுன்றதால நிறைய பேருக்கு கத்து கொடுத்துருக்காரு ஐயா. இப்ப வந்து ஒரு கோடி பேருக்குனாச்சும் இப்ப ஏஎல்பியை பத்தி தெரியும். இப்ப எல்லா யூடியூப் ஃபேஸ்புக்ல இருந்து இப்ப நான் பலான்னு சொல்றது வரைக்குமே இப்ப எல்லாருக்குமே இப்ப ஏஎல்பி தான் முக்கியமா இருக்கே. அப்போ ஏஎல்பியோடைய முக்கியத்துவம் வந்து இப்ப அதிகமாயிடுச்சு, வளர்ந்து வர்றது, வளரும் நட்சத்திரத்தால நாமளும் வளர்றோன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். மிக்க நன்றி, எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் மிக்க நன்றி மேம். நான் என்னுடைய பாக்கியமா இதை கருதுறேன். நான் செய்த பூர்வ புண்ணிய பலன்கள் இதெல்லாம் எனக்கு எப்படியோ எனக்கு நான் போடும் போதே சொன்னேன், நான் ஏஎல்பி கத்துக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்குமான்னு போட்டேன் யூடியூப்ல. எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருச்சு. மிக்க நன்றி மேம்.